நம்ம பேனல் பேனல்ல இருந்து இப்போவே இதல வந்து லைக் சின்னதா சார்ஜ் வந்துக்கிட்டு இருக்கோம் சோ இந்த லைட் செட் பண்ணியாச்சு சோ இப்போ இத வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் கேம்பர் வேனோட சோலார் செட்டப் ஹலோ गाइस நவ காட் இஸ் ஹோப் யூ ஆர் டுயிங் கிரேட் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சோலார் வந்து அசெம்பிளி பண்ணப் போறோம் சோ எல்லாரும் வந்து வெறும் சோலார்ல இருந்து மட்டும் தான் பவர் எடுப்பாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃபரண்டா வந்து ட்ரை பண்ணப் போறோம் சக்சஸ் ஆயிரும் டிஃபரண்டான விஷயம் எல்லாம் ஒண்ணு கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னா ஆனா எந்த விஷயத்தை யார் எப்படி யோசிக்கிறேன்றதா விஷயம் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்ல இருந்து ஒரு பவர் எடுக்க போறோம் சோ சோலார்ல இருந்து நமக்கு வந்துரும் ஆல்டர்னேட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆல்டர்னேட் எங்க இருக்கும் பார்த்தீனா கார் இன்ஜின்ல இருக்கும் உங்களுக்கு எல்லாரே தெரியும் சோ அந்த அந்த இதுல இருந்து மட்டும் தான் நம்ம ரிட்டர்ன் பவர் எடுக்க போறோம் சோ சோலார்ல இருந்து சார்ஜ் ஆகுது அது ஒரு 3 நாள் ஆகும்னா நம்ம பவர் இதுல இருந்து எடுக்கறப்போ ஒரு 3 to 4 hours குள்ள நம்ம அந்த பவரை திருப்பி எடுத்து முடியும் சோ ஒரு 80 amps பேட்டரி போடுறோம் அப்படினா அதுக்கு பேக்கப் சோலார் மூலமா வர்றப்போ அவங்க சொல்றது 36 hours சொல்றாங்க 36 சார்ஜ் அந்த சார்ஜ் ஏறின பேட்டரி 80 amps பேட்டரியா கண்டிப்பாக நம்ம 3 நாளைக்கு ஒரு 12 volt பேட்டரி சாரி 12 volt பேட்டரியில் ஓடுற ஒரு ஃபேனும் எல்இடி பல்பு நம்ம இப்போ எல்லாருக்கும் எல்இடி பல்பு யூஸ் பண்ணுறோம் ஸோ எல்இடி பல்ப் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும் மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஹைஃபையான எல்இடிலாம் வந்துச்சு நம்ம அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ யூஸ் பண்ணுறதால அந்த பேட்டரியோட பேக்கப் நம்மளுக்கு குறைச்சி குறைச்சி பார்த்தோம்னா 5 to 6 நாளைக்கு வரும் ஸோ இதான் இப்போ நியூ மெத்தடு இதை யூஸ் பண்ணிட்டு அதோட மெத்தடில் இன்னும் நிறைய சொல்லுவாங்க அப்போ அப்போ வண்டி ரன்னிங்ல இருக்கும்போது லேப்டாப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா டைனமோலேருந்து ஃப்ரீக்வெண்டாக சார்ஜ் ஆகிட்டு இருக்கனால எஸ் அதுக்கு தான் ஏசிடிசி கன்வெர்டர் வாங்க போகிறோம் ஸோ இன்வெர்டர் போட்டுட்டு இன்வெர்டர்லேருந்து கன்வெர்டர் போட்டு அதை எடுத்தோம்னா நம்ம லேப்டாப்பும் சார்ஜ் போட்டுக்கலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நம்ம தெரிஞ்சுக்கணும் வீட் பண்ண முடியுமா என்ன யோசிச்சிருந்தேன்னா நம்ம ஒரு சின்ன வீட்டில் கனெக்ட் சார்ஜ் ஏற்றுறாங்க இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல கேம்ப் பண்ணுறோம் அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பவர் சாக்கெட் கேட்டால் தர போகிறாங்க கொண்டு போய் கனெக்ட் பண்ணலாம்னு கேட்டோம் ஆனால் அப்போ தான் நீங்கள் சொன்னீங்க நம்ம எதுக்கு அப்படி ஒரு ஒயரை இழுத்து திரும்ப அது இதெல்லாம் பண்ணி அதுக்கு இப்படி ஒன்று வச்சுட்டு போனால் வண்டிக்குள்ளே சார்ஜ் ஏறாங்க ஆக்சுவலி அது நல்லா இருக்குது ஸோ செட் பண்ணி பார்ப்போம் ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுதான் செக் பண்ணோம் வண்டி இன்னும் இங்கே இருக்குது டேனி ஒரே நிமிஷம் ஸோ ப்ராக்டிக்கலாக செட் ஆகுமான்னு ட்ரை பண்ணுவோம் நாங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணுவோம் செக் பண்ணி கண்டிப்பாக எல்லா வீடியோவில் உங்களுக்கு இது அப்டேட் வந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒரு வண்டி பண்ணுறதா இருந்தால் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பிளான் படி பார்த்தா சோலார் பேனலே தேவை கிடையாது கைஸ் மழை நின்று ஒரு நாள் ஆச்சு ஆனாலுமே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் நான் வியஸ்கானாவும் நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம் கப்பலில் போயிட்டு இருக்கேன் ஸ்மார்ட் சிட்டி பெருநகர சென்னை மாநகராட்சி அதில் இவ்வளோ தண்ணி நம்ம ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இங்கே ஏதோ ஒரு கடை இருக்குன்னு அது ஸ்ட்ரீட் உள்ளே போனால் ஃபுல்லாக எல்இடி லைட்ஸ் கிடைக்கும் அப்புறம் நம்ம இந்த இன்வெர்ட்ரு சோலார் சார்ஜரு சார்ஜ் கண்ட்ரோல் இது எல்லாமே கிடைக்கும் நாங்கள் ஸோ எல்லாமே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் ஃபன் பண்ணுறோம் சரியா பேனலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரண்ட் சைடு கிளாம்புக்காக இந்த வண்டியில் ஸ்டாக்காக ஒரு பழைய கேரியரில் வந்து இதை வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் இதை கட் பண்ணி ஃபுல்லாக வெல்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் அதுதான் இந்த வண்டியில் இதை இப்படி வச்சுட்டு இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே இந்த ராடை வச்சுட்டு அது மேலே இங்கே பேனல் நிப்பாட்டுவாங்க இந்த பக்கம் வந்து ஒரு லைக் ஸ்க்ரூ போட்டு ஒரு எல் கிளாம் மாதிரி வச்சு அதில் வந்து பேனல் நிப்பாட்டுறது ஸோ இன்றைக்கி வந்து பேனலில் நிப்பாட்டினால்தான் நமக்கு வந்து பேனலில் நிப்பாட்டினா பேனல் இன்னைக்கு நிப்பாட்டினா தான் நாளைக்கு வந்து நமக்கு வந்து திருச்சியிலேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது சோலாருக்கான காம்பனன்ஸு ஸோ அதையும் வச்சு சோலார் வேலையை பக்காவாக நாளைக்கு முடிக்க முடியும் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பேனில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கு இது பண்ணுறேன் ஸோ நம்ம விஎஸ்கே அண்ணாக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சாப்பிட போயிருக்காரு அது சாப்பிட போயிட்டாருன்னா போயிட்டு வந்துட்டாருன்னா நம்ம வந்து பக்காவாக இது பண்ண வேண்டியதான்
சோலார் வைக்கிற ஃப்ரண்ட் பேனலை வந்து நிப்பாட்டிட்டு ஸோ இதில்தான் வந்து சோலாரோட ஒரு சைடு வந்து நின்றும் அதுக்கப்புறம் அப்படி இந்த கேரியரில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து பிளானு. ஸோ ஃப்ரண்ட் எண்டில் வந்து இப்படி ரெண்டு கிளாம் வந்துடும், இது மேலே சோலார் உட்காந்து நீங்கள் வந்து ஒரு லைட் வச்சுருவோம். அப்போ இந்த ஏரியாவை வந்து சுக்காக்காவை கம்ப்ளீட் ஆகிடும், செம்ம பிரீமியமான ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ மேலே வந்து இந்த கிளாம் எல் அடித்து வைக்கணும். ஸோ அது மேபி இன்னைக்கு பண்ண முடியாது, நாளைக்கு அதை பண்ணிவிட்டு நாளைக்குள்ள விலாகில் ஆட் பண்ணுறேன். போராட்டங்களுக்கு அப்புறம் ஒயர் எப்படி உள்ளே எடுக்கிறதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். இந்த ஆண்டனா வழியாக எடுக்கலாம், அங்கே ஸ்கூலுக்கு போடலாமா ஓட்ட போடலாமான்னு பார்த்து இது நடக்காதுன்னு இந்த ஆண்டனா வழியாக எடுக்கலாம். ஆமாண்ணா, அப்போ வீட்டுக்கு மொட்டை மாடியில் போட்டுட்டு கீழே தானே எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அது டிசி ஒயர் யூஸ் பண்ண, நான் ஒரு இதில் பார்த்துருந்தேன், டிசி ஒயர் யூஸ் பண்ணால் கரண்ட் லாஸு அதிகமாக இருக்காதான். ஏசி ஒயர் யூஸ் பண்ணுறதுக்கு டிசிக்குன்னு தனியாக தான் ஒயர் இருக்கும், எனக்கு தெரியல அது. அதுக்கப்புறம் இந்த சார்ஜ் கண்ட்ரோலருங்கிறது. ஸோ நம்ம சோலார்ல இருந்து வர சார்ஜ் வந்து இந்த கண்ட்ரோலருக்கு வந்து தான், இதுல இருந்து தான் நம்ம பேட்டரிக்கே போகும். ஸோ இது இதோட பெரிய யூஸ் என்னன்னா, இது வந்து இப்போ பேட்டரி வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா இது வந்து நம்ம சார்ஜை வந்து கட் பண்ணிடும். லைக் என்னென்னா, நம்ம இதுலேருந்து பேட்டரிக்கு லைன் கொடுக்காது. ஸோ பேட்டரியோட லைஃப் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல். அண்ட் இதிலே நமக்கு வந்து ரெண்டு யூஎஸ்பி லைக் ஃபோன் சார்ஜ் போடுறதோ இல்லை சின்ன சின்ன ஏதோ ஒரு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இது வந்துடும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த பவர் இன்வெர்ட்ரு. ஸோ இது என்னென்னா, நம்ம பேனல்லேருந்து வர்றது எல்லாமே டிசி கரண்ட்டு. ஸோ இது வந்து இதுலேருந்து நமக்கு கொஞ்சம் ஒரு ஏசி கரண்ட்டாக வந்து நமக்கு இதை மாற்றி கொடுக்கும். ஸோ இதெல்லாமே நான் வந்து திருச்சியிலேருந்து தான் வாங்கினேன். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து அரௌண்ட் 2500 கிட்ட ஆச்சு. ஸோ இது என்ன யூஸ்னால், இது வந்து எதுக்குன்னா, ஸோ மேபி லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நாங்கள் வேறு மாதிரி ஒரு டைப் ஆஃப் வந்து ஒரு கரண்ட் வந்து இது பண்ணிடுவேன். ஸோ அது என்ன கதைன்னு நான் வந்து உங்களுக்கு பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பேனல்லேருந்து இப்போவே இதில் வந்து லைக் சின்னதாக சார்ஜ் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த லைட்டுக்கும் நம்ம பேனல் வந்து சார்ஜ் ஆகிக்கும். ஸோ இந்த ஆண்டனா வர ஹோல் வழியாக தான் நம்ம ஒயரை வந்து அப்படி இது வழியாக உள்ளே எடுத்து அப்படி இந்த பக்கம் வந்து நம்ம இந்த ஏரியா தான் நம்ம பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ பேனல்லேருந்து வர ஒயர் வந்து நம்ம இந்த கேப்லேயே வந்து இப்படி வந்து இந்த நம்ம இன்ஜின் ரூம். இதுவும் இப்போதைக்கு நான் இந்த பேட்டரி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு காரோட பேட்டரி தான், நம்ம பட்ஜெட் கம்மியாக இருக்கனால அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நைட் வரணும் அசோகனா தான் நமக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து நம்ம டைனமோலேருந்து எடுக்கிற லைக் அல்டர்னேட்லேருந்து எடுக்கிற டெர்மினல். இங்கேருந்து இதுவும் வந்து நம்ம பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சார்ஜ் கண்ட்ரோலெல்லாம் அதான் இருக்குது, அதெல்லாம் இனிமேல் தான் ஃபிக்ஸ் பண்ணி சோலார்லேருந்து வர லைன் எடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு ஏசி கண்ட்ரோல் ஏசி லைன் ஒன்று கொடுக்கணும், அதே மாதிரி டிசி லைன் ஒன்று கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பக்காவாக செட் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதனால் இது எதனால் அதுன்ட்டு. இதில் வந்து ரெண்டு விதமான ஒயர் சப்ளை இருக்குது. ஸோ இந்த பக்கம் இருக்கிற டெர்மினல் வந்து நம்மளோட ஏசி சப்ளை. ஸோ ஏசி கரண்ட், ஒரு லேப்டாப் ஏதாவது வண்டி ரன்னிங்கில் யூஸ் பண்ணால் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏசி கரண்ட்டு, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டெர்மினல் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட டிசி கரண்ட், இது இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து டியூப் போடுறதுக்கு அளவு கேப் வைக்கல, ஒயர் போகிற அளவுக்கு கேப் இருக்குது. ஸோ இது ஒரு ஹோல் போட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கபோர்டு ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த டெர்மினல் வழியாக ஒரு இடத்த சுவிட்ச் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்த யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி பைப்பு போட்டு தான் வச்சுருக்கோம். ஸோ பைப்பு போட்டு வச்சுருக்கோம், ஒயரும் சேஃப்டி. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து நம்மளோட அல்டர்னேட்லேருந்து எடுக்கிற ஒயரையும் எல்லாமே இந்த நம்ம நம்மளோட எலக்ட்ரிசிட்டி ஹப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த குட்டி பேட்டரி தான் வச்சுருக்கோம். ஸோ காசு வந்ததும் பேட்டரியை மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம், காசு இல்லாதனால கொஞ்சம் சின்ன பேட்டரி இப்போதைக்கு வச்சுருக்கோம். ஸோ இந்த ஏரியா வந்து இது ஒரு நம்மளோட பவர் சப்ளை. ஸோ இப்போ அதோட சோலார் சார்ஜ் கண்ட்ரோலருக்கு தான் ஃபுல்லாகவே அங்கே வந்து ஒயரை எடுத்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம அண்ணா. ஸோ அதையும் எல்லாமே செட் பண்ணணும், செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுதான் அந்த நம்ம அடாப்டரில் கனெக்ட் பண்ணி அடாப்டர் மூலமா இங்கேருந்து ஒரு இந்த நம்ம ஏசி கரண்ட்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பாயிண்டில் கனெக்ட் பண்ணி இதை வந்து இந்த இடத்துல ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணணும். ஃபைனலி வந்து நம்ம வோல்டேஜ் மீட்டர் லைக் சார்ஜர் கண்ட்ரோல்லாம். ஸோ இது வந்து பிளாக் வந்து நெகட்டிவ், ரெட்டு வந்து பாசிட்டிவ். ஆக்சுவலி பேட்டரி வந்து செகண்ட்ஸில் வாங்கினது, டை ஆயிடுச்சு போல். ஸோ இப்போ இதில் வந்து தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ பேனலில் இருந்து இந்த பக்கம் பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கே காமிக்குது. அண்ட் அதோட பேட்டரியோட வால்ட்டு. ஸோ பேட்டரி வந்து கண்டோம், இப்போ வேறு பேட்டரி மாற்றணும்.
செகண்ட்ஸில் கிடச்ச பேட்டரி. அண்ட் இப்போ இங்கே தான் வந்து நம்மளோட ஏசி அடாப்டர். சரி, இதை ஆன் பண்ணியாச்சுன்னா இதுலேருந்து அவுட் புட் எடுத்து நம்ம இதான் ஏசியோட ஏசி லைனு. ஸோ இதுலேருந்து எடுத்து நம்ம எடுத்து இந்த பக்கம் நம்மளோட ஏசியோட ஏசி சர்க்கியூட் வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அதே மாதிரி திரும்ப வந்து இங்கேருந்து இன்னொரு கரண்ட் எடுப்போம். ஸோ அது என்னென்னா நம்மளோட டிசி லைன். டிசி லைன்னா நம்மளோட டிசி சின்ன சின்ன லைட்ஸு, அந்த மாதிரி டிசி கொஞ்சம் டிசி ஃபேனு இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அதில் செட் பண்ணிடுவோம். ஃபைனலி சோலார் பேனல் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒயரெல்லாம் அழகாக டேப் போட்டு செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சர்க்கியூட்டை வந்து அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு வண்டி பில்ட் பண்ணுறீங்கன்னா இது பண்ணுறது மாதிரி. ஸோ பக்காவை செட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி சர்க்கியூட் லைன் எடுக்கணும்ன்ட்டு. வந்து நம்ம இதான் வந்து நம்ம பேனலில் இருந்து ஒயர் ஃபஸ்ட் அப்படியே வந்து நம்ம இந்த பாடி வழியாக வண்டி பாடிக்குள்ளே போயிடும். ஸோ பாடி வழியாக வந்து அதுவும் அந்த லைன் வந்து இப்படி வந்து நேராக இந்த லைன் வந்து நம்ம சார்ஜர் கண்ட்ரோலரோட இந்த டெர்மினல் ஃபஸ்ட்டு பாயிண்டில் ப்ளஸ்ஸு, செகண்ட் ஹப்பில் மைனஸ் போயிடும். அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து சார்ஜர் கண்ட்ரோலரோட இன்புட்டு, செகண்ட் ரெண்டு வந்து சார்ஜர் கண்ட்ரோலரோட அவுட்புட்டு. ஸோ அந்த அவுட்புட் ஒயர் வந்து ஸோ லைக் அது வந்து இங்கே ப்ளஸ்ஸு, அப்புறம் அதே அதோட அடுத்த டெர்மினல் வந்து அப்படி மைனஸுக்கு போயிடும். ஸோ அங்கே வந்து நம்ம சார்ஜர் கண்ட்ரோலர் வந்து ஆன் ஆயிரும். ஸோ பேட்டரி கொடுக்கும்போது அண்ட் அதே மாதிரி வந்து இதோட ப்ளஸ் வந்து நம்ம ஏசி கன்வெர்டரோட இன்புட்டாக போயிடும். அண்ட் இந்த ஒயர் வந்து நம்மளோட ஏசி அவுட்புட்டு. ஏசி அவுட்புட்னா ஏசியோட நம்ம சோர்ஸ் லைன். ஸோ இந்த லைன் வந்து ஏசி நம்ம டிவைஸ் இருக்குல்ல, ஏசி கன்வெர்டர், இந்த கன்வெர்டர்லேருந்து அந்த பக்கம் கனெக்ட் ஆகி அங்கேருந்து ஏசி கரண்ட் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வர்றது வந்து டிசி. இது வந்து டைரெக்டாக பேட்டரியிலேருந்து நம்ம இந்த பக்கம் டிசி லைனாக எடுத்துப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம சர்க்கியூட் லைன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி போட்டுடலாம். ஸோ இந்த இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பேட்டரி கம்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பேட்டரி வேறு சேஞ்ச் பண்ணணும், நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லாதனால இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம், பட்ஜெட் ஏதாவது ரெடி ஆச்சுன்னா கண்டிப்பாக பேட்டரி வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் வந்து தான் நம்ம அல்டர்னேட் கரண்ட். ஸோ இது வந்து அல்டர்னேட்டோட பாசிட்டிவ், அல்டர்னேட்டோட நெகட்டிவ். ஸோ இந்த பேட்டரியில் இருந்த கனெக்ஷன் வந்து அப்படியே வந்து நம்மளோட பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எப்படின்னா நம்ம வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது நம்ம வண்டியை வந்து டைனமோங்கிற ஒரு விஷயம் வந்து சார்ஜ் பண்ணோம், அந்த சார்ஜ் வந்து அந்த பேட்டரியும் சார்ஜ் பண்ணும். அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபியூஸ் போட்டு ஒரு சுவிட்ச் வச்சுருவோம். ஸோ அந்த சுவிட்ச் இருக்கும்போது எப்போ அந்த பேட்டரி வந்து சார்ஜ் கம்மியாக இருக்கோ அப்போ அந்த டிவைஸை பார்த்துட்டு கனெக்ட் பண்ணுவோம். சார்ஜ் பேட்டரி ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த டிவைஸ் வந்து நமக்கு வந்து காமிச்சிரும். ஸோ பேட்டரி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது, அப்படி அது ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து பேனலில் இருந்து கரண்ட் வர்றதை மட்டும் அதை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வந்து பேட்டரி வந்து இப்போதைக்கு கனெக்ட் பண்ண இல்லையா தேவையில்லை. ஸோ இப்படி இருக்கனால ஏதாவது பவர் லாஸ் ஆகுமான்னு கூட எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ இதை வந்து நம்ம வந்து நீட்டாக பக்காவாக பண்ணிட்டோம். ஸோ இதுதான் மக்களே இப்போ நம்ம கேம்பர் வேனோட சோலார் செட்டப்பு. ஸோ இதை வந்து இப்போதைக்கு பக்காவாக பண்ணிட்டோம். ஸோ மற்ற அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுடன். ஸோ கைஸ் வந்து செம்ம டயர்டாக இருக்குது. 9 வந்து கரெக்டாக வந்து 11:45 ஆகுது நைட்டு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இதை வந்து ப்ராப்பராக இதோட சர்க்கியூட் வந்து பக்காவாக கம்ப்ளீட் ஆகி அவுட் எடுத்தது. இதை வச்சு நான் இன்ஸ்டாவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு ஷார்ட் வீடியோ போடுவேன். ஸோ இந்த வீடியோவே உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு இல்லைனா நான் இந்த வீடியோவில் முடிஞ்சால் ஒரு கிராஃப் டயக்ராம் மாதிரி வரைஞ்சி ஆட் பண்ணுறேன். ஸோ டேப்லெட்லாம் போட்டு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ ஒரு யூனிக்கான கண்டென்ட், டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்காக தான், உங்கள் சப்போர்ட் கிடச்சா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஹோப் யூ கைஸ் லவ் திஸ் வீடியோ. அப்படியே என்கரேஜ் போட்டுடலாம். பாய்.